எதிர்வரும் இரண்டு வாரங்களில் மேலும் சில பொருட்கள் மீதான இறக்குமதி தடையை நீக்குவதாக நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய கூறியுள்ளார். அவற்றில் வாகன உதிரி பாகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கத்துறைக்கு சொந்தமான பகுதியை பார்வையிட சென்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியும் மக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர்ச்சியான முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் பரிந்துரையின் பேரில் இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டில் நிலவுகின்ற பண பரிவர்த்தனை நெருக்கடி காரணமாக 1465 பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகள் தடை விதிக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வர்த்தமானி வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் மேன்முறையீடு செய்யப்பட்டது. மேன்முறையீடு செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலித்து 708 பொருட்களின் பட்டியல்கள் நீக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் சுங்கத்துறைக்கு சொந்தமான பகுதியை பார்வையிட்ட பின்னர் சுங்கப்பிரிவினரினால் பறிமுதல் செய்யப்பட்ட தடை செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் கையிருப்பையும் அமைச்சர் இதன் போது பார்வையிட்டுள்ளார். அவற்றில் கையடக்க தொலைபேசிகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் பிற பொருட்கள் உள்ளதாக அமைச்சருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட நியாயமான கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார்.